ஹலோ வியூவர்ஸ், நாம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பாம்போட வயித்துல இருந்து எடுத்த சில பயங்கரமான மற்றும் சில ஃபன்னான விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரஸ்டிங்காவும் ஃபன்னாவும் இருக்கும். அதனால வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் செல் மெம்பிங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். 1986 ஃப்ளோரிடாவை சேர்ந்த லியோனோ கிளாக்ங்கிற பெண்ணு வந்துட்டு தன்னோட கார்டன்ல இருக்கிற கோழிகளுக்கு வந்து தீவன கிளான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே வரும்போது அங்க ஒரு பாம்பு இருந்த பார்த்து பயந்து போய் உடனே பாம்பு பிடிக்க ஆளு கால் பண்ணி சொல்றாங்க. அங்க வந்து பாம்பு பிடிக்கிறவங்க அதை பாம்பு பிடிக்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல போகும்போது வந்துட்டு அதோட உடம்ப கவனிக்கிறாங்க. ரவுண்டா ரெண்டு பொருளை ஏதோ முழுங்கி இருக்குன்னு உடனே அதை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கமான்னு தெரியுது. அந்த பாம்பு தலையோட 3 மடங்கு பெருசா இருக்கிற ரெண்டு குண்டு பல்ப்பு அப்படியே முழுசா முழுங்கிருக்குன்னு உடனே டாக்டர்ஸ் வந்து ஆபரேஷன் பண்ண தொடங்கிட்டாங்க. 3/4 நேரம் கழிச்சு வந்து ரெண்டு குண்டு பல்ப்பையும் வயிற்று தான் எடுத்துட்டாங்க. அந்த பெண்ணு வளர்த்துக்கு இந்த கோழி பண்ணைக்கு வந்துட்டு அந்த பாம்பு போயிருக்கு. அதுக்கு கீழே கிடந்த குண்டு பல்ப்பு வந்துட்டு கோழிப்பட்ட முட்டை அணைச்சு லபக்கு லபக்கு முழுங்கிருக்கு. நல்லவேளை அந்த குண்டு பல்ப்பை முழுங்கும்போது அது உடையல. அப்படி உடஞ்சிருந்துச்சுன்னா அந்த பாம்பு அங்கேயே கைமாவாயிருக்கும். அடுத்து இந்த 12 அடி நீளமுள்ள பர்மிஸ் பைத்தான், இதோட பேர் வந்துட்டு குடுனி. இந்த பாம்பை வளர்க்குற ஓனர் வந்துட்டு அது இருக்கிற இடத்த கதகதப்பாக்கன்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து ஒரு எலக்ட்ரிக் பிளாக்கெட் வாங்கி கொடுத்துருக்காரு. வந்துட்டு போரியை வந்து விரிச்சு விட்டா ரொம்ப கதகதப்பா இருக்கும். அதனால வந்துட்டு அந்த பாம்பை இடத்துல ரொம்ப ஜாலியாகவும் படுத்திருக்கும். அப்படி ஒரு நாள் வந்துட்டு அந்த ஓனர் வந்துட்டு அந்த பாம்புக்கு வந்து சாப்பாடு வைக்காம வெளியே அவசரமாக கிளம்பி போயிட்டாரு. பயங்கர பசியில அந்த பாம்பு என்ன பண்றதுன்னு தெரியாம வந்து அந்த பிளாக்கெட் வந்து அப்படியே முழுசா முழுங்கிருச்சு. அதை மட்டும் முழுங்காம அதோட கண்ட்ரோல் பாக்ஸையும் சேர்த்து முழுங்கிருச்சு. வீட்டுக்கு வந்த ஓனர் அந்த பாம்பை பார்த்ததும் வழக்கத்துக்கு மாற இருக்கிறதாகவும் உடம்பு ரொம்ப பெருசா இருக்கதையும் பார்த்துட்டு உடனே வந்துட்டு அந்த பாம்பு தூக்கு முன்னாடி தீ கொண்டு போய் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வந்து ஸ்கேன் பண்றாங்க. ஸ்கேன் பண்ண அப்புறம் தான் தெரியும் பாம்பு வந்துட்டு பிளாக்கெட்டை முழுசா முழுங்கிருக்குன்னு. அப்புறம் 6 மணி நேரம் ஆபரேஷனுக்கு அப்புறம் வந்து பிளாக்கெட்டை வந்துட்டு அப்படியே வெளியே எடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம டாக்டர்ஸ் வந்துட்டு அவருக்கு அட்வைஸ் பண்ணிருக்காங்க, இது மாதிரி பாம்பை வளர்க்குற நீங்க வந்துட்டு அதுக்கு டயத்துக்கு சாப்பாடு வச்சிருங்க, அப்படி அது பயங்கர பஸ்ல இருந்துச்சு அது உங்களே முழுங்கிடும், அது உங்களுக்கு ஆபத்தாகன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. பைத்தான் மாதிரி பாம்பு வந்து தன்னோட எவ்வளவு பெரிய மிருகமா இருந்தாலும் அசால்ட்டா வந்துட்டு அதை முழுங்கிரும். அதே மாதிரிதான் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட் ரோட்ல வந்துட்டு ஒரு நபர் வந்து சைக்கிளிங் பண்ணி போய்கிட்டு இருக்காரு. அப்படி ஒரு ரோட்ல போய்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு தூரத்துல வந்து ஒரு பைத்தான் பாம்பு வந்து பெருசா எதையும் முழுங்கிட்டு படுத்ததுக்கு பாக்குறாரு. உடனே ஜம்ப் பண்ணி விடலாம் நினைக்கும் போது அது பாம்பு வந்து எந்த அசைவுமே தெரியல. உடனே என்ன பண்ண பக்கத்துல கொண்டு போய் குச்சி வச்சு குத்தி பாக்குறாரு, அதுக்கு எந்த உணர்ச்சியுமே தெரியல. அப்புறம் தான் வந்துட்டு அவர் பாம்பு செத்ததுன்னு கன்ஃபார்ம் பண்றாரு. உடனே ஃபாரஸ்ட் ஆபீசருக்கு கால் பண்ணி இது மாதிரி பாம்பு இருக்குன்னு சொல்லி அங்க வந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் வந்துட்டு அதோட வயிற்று வந்து ஏதோ பெருசா முழுங்கிறத பாக்குறாங்க. அப்படி அது உள்ளுக்கு என்னதான் முழுங்கும்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு ஆபரேஷன் பண்ணி அதோட வயிற்று அறுத்து பாக்குறாங்க. அறுத்து பார்த்தப்பதான் தெரியும் அந்த பாம்பு ஒரு முழு முள்ளமன்றியை வந்துட்டு அப்படியே முழுங்கிருக்குன்னு. அந்த முள்ளமன்றியை முழுங்கும் அதோட முள்ளெல்லாம் வந்துட்டு அந்த பாம்போட உள் சதம் முழுக்க கீறி ரத்தம் வந்துட்டு பிளீட் ஆகி அதே இடத்துல வந்து அந்த பாம்பு செத்துருச்சு. இது மாதிரி தான் பல பாம்புகளை வந்துட்டு முள்ளம்பன்றியை வந்துட்டு முழுங்கி அது கூட சண்டை போட்டு வந்துட்டு பல பாம்புகளும் செத்துக்கிட்டு தான் இருக்கு. அடுத்து 2012 மியாமில இருக்கிற ஒரு வீட்டில் வந்துட்டு குட்டி பைத்தான் பாம்பு வந்துட்டு வளர்த்து வந்திருக்காங்க. அந்த வீட்டில் அந்த குட்டி பிள்ளைங்க வந்துட்டு அவங்க அப்பாவோட கோல்ஃபால வச்சு விளாண்டு வந்திருக்கு. அப்படி விளாண்டுக்கிட்டு அதை போட்டு போயிருது. அங்கே வந்து பயங்கர பசியில் அந்த பாம்பு வந்துட்டு நமக்கு தான் முட்டை வாங்கி வச்சுக்கான்னு நினச்சி வந்துட்டு அந்த கோல்ஃபால வந்துட்டு அப்படியே முழுங்கிடுது. மொதல் பால முழுங்கி ரெண்டாவது பால முழுங்கும் அதோட ஓனர் வந்துட்டு நல்ல வேலை பார்த்துட்டாரு. அவர் வந்து தடுக்கிறதுக்குள்ளே அந்த ரெண்டாவது பாலையும் முழுங்கிடுது. உடனே அந்த பாம்பை கொண்டு போய் ஆபரேஷன் பண்ணி அந்த கோல்ஃபாலையும் எடுத்துடுறாங்க. எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? விழுந்ததுல இருந்தே பாத்துட்டு தான் இருக்கும். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேக்கலையே. கேட்டா தானா? எஸ் பிளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப்? என்ன சார் இது? பிளானிங். அப்படின்னா திட்டம். அடுத்து மேஜிக் பண்றவங்க மட்டும்தான் வாயில இருந்து வந்துட்டு துணி பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு பைத்தான் பாம்பு தன்னோட வாய்க்குள்ள வந்துட்டு டவல் எடுக்குது. அது எப்படி எடுக்குதுன்னா 5 கிலோ எடை உள்ள 12 வயசான அந்த பாம்போட பேர் வந்துட்டு மாண்டி பைத்தான். இதோட ஓனர் வந்துட்டு டேனியல். அவர் இந்த பாம்பு வந்து குட்டியா இருக்கலாம் வளர்த்து வந்திருக்காரு. ஒரு நாள் வந்துட்டு தன்னோட பேக்கெட்ல வந்துட்டு பீச் டவலை விரிச்சு வந்துட்டு அவர் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் கொஞ்சம் கழிச்சு காஃபி எடுக்கலாம்னு சொல்லிட்டு உள்ளுக்க போறாரு. உள்ளுக்க போயிட்டு வந்து திரும்ப அவர் பார்க்கும் வந்துட்டு டவலை காணா. அந்த டவல் இருந்த இடத்துல வந்து பாம்பு படுத்திருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பாம்பு திடீர்னு வீங்கி போய் இருக்கிற அவருக்கு உடனே அந்த பாம்பு செடிகளுக்கு போனவங்க ரொம்ப நேரம் ஆள் வரவே இல்லை. என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு ஆளுங்க பக்கத்துல இருக்கிற எல்லாரும் வந்து ரொம்ப நேரம் தேடுறாங்க, ஆனா கிடைக்கவே இல்லை. அவங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற புதர்குள்ள போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அங்க போனே அவங்க மிரண்டு போயிட்டாங்க. அங்க ஒரு பெரிய பைத்தான் பாம்பு
வந்துட்டு ஒரு பெருசா எதையோ முழுங்கிட்டு நாள முடியாம அதே இடத்துல படுத்துருக்கு. சந்தேகப்பட்ட ஜனங்க என்ன பண்றாங்க, உடனே அந்த பாம்போட தலையை அறுத்துட்டு அதோட வயிற்ற கிழிச்சு பாக்குறாங்க உள்ளுக என்ன இருக்குன்னு. அப்படி அறுத்து பாத்தீங்கன்னா வயிற்றுல இருக்கிற பாத்தீங்கன்னா அவளை தூக்கி வாரி போட்டுருச்சு. அந்த பாம்பு வந்து அந்த பெண்ணை வந்துட்டு அப்படியே முழுசா முழுங்கிருக்கு. அந்த பொண்ணை எப்படி முழுங்கிருக்குன்னா வந்துட்டு போஸ்ட் பண்ண ரிப்போர்ட் என்ன சொல்றானா வந்துட்டு அந்த பெண்ணை பிடிச்ச அந்த பெண்ணோட எலும்புலாம் உடச்சு அப்புறம் அந்த பெண் இறந்த பிறகு பாம்பு அப்படியே முழுசா முழுங்கிருக்குன்னு சொல்லிடுறாங்க. இந்த சம்பவம் நடந்து 2 மாசம் கழிச்சு வந்து அதே இந்தோனேஷியால வந்துட்டு ஒரு 30 வயசான நபரை வந்துட்டு இதே மாதிரி பைத்தான் பாம்பு வந்துட்டு அப்படியே முழுசா முழுங்கிருக்கு. இது மாதிரி பாம்பு வந்துட்டு மனுஷங்களை முழுங்குறது நடந்துகிட்டு தான் இருக்கு. இதை விட ஆபத்தான விஷயம் என்னன்னா வந்துட்டு இந்த பாம்போட ஆபத்து தெரியாம நிறைய பேர் வந்து இது மாதிரி பாம்புல வந்து பெட்ஸா வளர்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. இதுக்காக வந்துட்டு பல கண்டிகளையும் வந்துட்டு இந்த பாம்பு வளர்க்கணும்னு சொல்லிட்டு தடை பண்ணிருக்காங்க. அதையும் மீறி வந்துட்டு பல பேரும் வந்துட்டு இந்த பாம்பு வந்துட்டு பெட்ஸா தான் வளர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ்.